ஓகே, ரொம்ப நன்றி இங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர் சொன்ன கருத்துக்களை வந்து நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, லதா பேசுறீங்களா? சொல்லுங்க லதா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் லதா. உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப கியூட்டா ஸ்வீட்டா இருக்கு. சொல்லுங்க. வயிறு வலி வலிக்குதா இருக்காமா? வயிற்று வலியும் இருக்கு, பேக் பெயினும் இருக்கு. பேக் பெயினும் இருக்கு. அடி வயிறு வலிக்குதா இல்ல மேல் வயிறு வலிக்குதா? அடி வயிறு தான். ஓகே, பேக் பெயினும் இருக்கு, அடி வயிறும் வலிக்குது. ஆமா. சரி, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும். ஓகே, செகண்ட் டே எல்லாம் வந்து உங்களுக்கு ஆல் ரைட் இல்லையா? இப்போ ஒரு 3 நாளைக்கு மட்டும் தான் இருக்கு, அதுக்கு மேல தாங்குறது இல்ல. ஓகே ஓகே, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மென்ட் ஏதாவது எடுக்கறீங்களா? சரிங்க சரிங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாம் அது எதனால வருது அப்படிங்கறதெல்லாம். சொல்லுங்க டாக்டர். பொதுவா நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, வயிற்று வலிக்கு இது இல்ல, வயிற்று வலி ஏற்படுறவங்களுக்கு அந்த முருங்கைக்கீரையில உப்பை வச்சு அதை கசக்கி சார் புழிஞ்சு கொடுக்கறது ஒண்ணு. இந்த கல்யாண முருங்கை இலை சொல்றேன் பாருங்க, அது ஃபீரியடை கரெக்ட் பண்றதுக்கும் உதவும், இந்த பெயின் இருக்கிறதையும் சரி பண்ணும். ஆமா, இடுப்பு வலு இது பண்றதுக்கு உளுந்துல, நீங்க சொன்ன மாதிரி உளுந்த கஞ்சி, உளுந்து களி, இது மாதிரி எப்படி வேணாலும் அதை எடுத்துக்க. உளுந்த வந்து என்ன மாதிரியான ஃபார்ம்ல எல்லாம் நீங்க கொலஸ்ட்ரால் இல்லாம எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. அட் தி சேம் டைம் வந்து டாக்டர் சொன்ன மாதிரி இந்த கல்யாண முருங்கை இலை, அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை உப்பு, முருங்கைக்கீரை இலையில வந்து உப்பு போட்டு கசக்கி அதை சாப்பிடுங்க. ஸோ உங்களுடைய வயிறு வலிக்கும் உங்களுடைய இடுப்பு வலி இல்ல முதுகு வலிக்கெல்லாம் வந்து சரியா போயிடும். ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் வந்து ராஜி. ராஜி, எப்படி இருக்கீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். ஓகே ராஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராஜி, சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு? ஆமா. ஓகேமா. அடுத்த குழந்தைக்கு வீட்டுக்காரர் ஆசைப்படுறாரு. சரிங்கம்மா. இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், ஒரு 2 வருஷம் கழிச்சு பெற்றுக்கணும். ஓகே ஓகே, ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? அதனால குழந்தை பெருசாகட்டும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பெருசாகட்டும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேமா, சோ அதனால தள்ளி போடணும்னு நினைக்கிறீங்க. அட் தி சேம் டைம் வந்து உறவு வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா, உறவு வச்சுக்கணும், குழந்தையும் கொஞ்சம் லேட்டா பிறக்கணும். ஓகே ஓகே, இதுல வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு உடன்பாடு உண்டா? ஆமா, அவங்களுக்கு விருப்பம் இருக்கு. ஓகே ஓகே, குழந்தை வந்து தள்ளி போடுறதுல அவருக்கும் விருப்பம் உண்டு. ஆமா. சரிங்க சரிங்க, உங்களுக்கான தீர்வு என்னங்கறது டாக்டர் கிட்ட கேக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இதுக்கு நிறைய மருந்துகள் சொல்றாங்க, அதுல வந்து எங்களுக்கு சரியான உடன்பாடு கிடையாது. ஓகே. ஏன்னா அதை நினைச்சுக்கிட்டு அவங்க எதுவும் பண்ணுவாங்க, டாக்டர் சொன்னாரு அந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணோம் செட் ஆகலைன்னு ஆயிடும், எல்லாருக்குமே இது செட் ஆகாது. அதனால ஆண்கள் இதுல பாதுகாப்பு செஞ்சுக்கிறது தான் பெஸ்ட், காண்டம் யூஸ் பண்றது சிறந்த வழி. ஓகே, அப்படி இல்லைன்னா இவங்களும் வந்து இந்த காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம்ல, பெண்களுக்கும் வந்து காண்டம் இருக்கு இல்லையா? அதையும் பண்ணிக்கலாம், காப்பாற்றி பண்ணிக்கலாம், ஆண்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இருந்தாலும் அவங்க கேட்கறதுக்காக சொல்றேன், குண்டுமணி இலைன்றது ஒண்ணு இருக்கு, அது சில நேரத்துல பலன் அளிக்கும். இல்ல குண்டுமணி இருக்கு பாருங்க, இந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த குண்டுமணி, அதுல ஒரு பாதிய முழுசு கூட தேவையில்ல, பாதிய உடைச்சு உள்ளத இது பண்ணிட்டோம்னா 1 வருஷத்துக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நாங்க அதுல எல்லாம் வந்து ஒரு முழு உத்தரவாதம் கொடுக்க முடியாது, முழுமையான உத்தரவாதம் கொடுக்க முடியாது. தடுப்பு முறை காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் எளிய வழி. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன அட்வைசஸ் கேளுங்க, நிச்சயமா வந்து நீங்க குழந்தை தள்ளி போடுறது அண்ட் உங்களோட சந்தோஷத்தையும் இழக்காம ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும். அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. குமார் மேடம். குமார், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கு மேடம். என்ன இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில குமார் நாளா, எல்லாருமே வந்து குமாரா வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இத்தனை குமார் கிட்ட இன்னைக்கு பேசுறதுல. நீங்க எந்த ஊர் குமார்? கூடுவாஞ்சேரி மேடம். ஓ, கூடுவாஞ்சேரி குமார். ஆமா மேடம். அப்ப தமிழ்லாம் வந்து நல்லா லோக்கலா நல்லா பேசலாம். ஆமா மேடம். சொல்லுங்க 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 மேடம். இப்பதான் மேடம் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ஆஹா, சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். மனைவி கூட உடலுறவு சொல்லும் போது மனைவி கிட்ட இருந்து வெளியே வந்துடுது மேடம். ஓகே, உங்களுடைய உறுப்பு வந்து வெளியே வந்துடுது. இல்ல மேடம், விந்து விந்து சீக்கிரம் வெளியே வந்துடுதுங்கிறீங்க? இல்ல, மனைவியோட உறுப்புல இருந்து வெளியே வந்துடுது. சரிங்க சரிங்க, ஓகேங்க. கல்யாணம் ஆகி எத்தனை நாட்கள் ஆச்சு? 3 மாசம் ஆச்சு மேடம். 3 மாசம் ஆச்சு. ஓகே, கஞ்சிவா இருக்காங்களா? இல்ல மேடம், அதுதான் மேடம் தள்ளி போயிட்டு இருக்கு. ஓகே, இப்பவே எங்க அதுக்கு கவலைப்படுறீங்க? இன்னும் நாட்கள் இருக்கு, இப்பவே அதுக்கெல்லாம் கவலை பண்ணோங்கிற அவசியம் இல்ல. சோ டாக்டர் கிட்ட வந்து அதுக்கு உண்டான தீர்வு என்னங்கறத கேக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. 3 மாசம் தான் ஆயிருக்கு, குழந்தைய பத்தி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். இன்னொன்னு என்னன்னா, உடலுறவு செய்யும் போது விந்துகள் உள்ள எப்போதுமே தங்காது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வெளியாயிடும். எல்லா பெண்களுக்குமே உள்ளதுதான் இது, வந்து சில ஆண்களுக்கு இது தெரியாது, அது உள்ளே தங்கிடும், அதுதான் குழந்தை ஆகுறது நமக்கு. இதனால இது வெளியே வந்துறதுனால நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு சில பேர் அது அவங்களுடைய அறியாமையாது. ஆனால் அதனால எந்த வித பாதிப்பும் கிடையாது. கொஞ்ச நாள் போகட்டும், போகும்போது கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன அட்வைஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் தொடர்ந்த நிகழ்ச்சியை பார்க்க மறக்காதீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்மை குறைவு. ஸோ இதை பற்றி மேலும் தகவல்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க, நீங்கள் வந்து ஒரு 4-5 விஷயம் சொல்லுங்க, இது எல்லாமும் ஆண்மை குறைவு அப்படின்னு. இந்த ஆண்மை குறைக்கு உண்டான அடிப்படை காரணம் என்னவா இருக்கு? அடிப்படை காரணம் காமனா சின்ன வயசுல செய்யக்கூடிய தவறுனா அதிகமா வச்சுக்கிறது, அதுக்கு மேல மாஸ்டர் பேஷன் கைப்பழக்கம் அதிகமா வச்சுக்கிறது, ஓவரா வச்சுக்கிட்டா கண்டிப்பா பாதிக்குங்கிறது எங்களுடைய ஒரு கான்செப்ட் ஒன்று. ரெண்டாவது, இந்த கெட்ட பழக்கங்கள் அதிகமாக அதில் டச்சே வச்சுக்க கூடாதுங்கிறது என்னுடைய, இதை ஸ்மோக் பண்ணுறது, பாக்கு போடுற பழக்கம், இதெல்லாம் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இதை இது பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜிலேயே, அதாவது 25-23 வயசில் மேரேஜ் ஆகுது, 28-30 வயசுல எல்லாம் கம்ப்ளைண்டோட வர்றாங்க. இதையெல்லாம் கண்டிப்பாக அவங்க தவிர்த்துக்கிறது நல்ல ஆரோக்கியத்துக்காக வழி. ஆமாம். அதுக்கடுத்து வந்து இதுக்கு உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தா வந்து என்ன மாதிரியான உணவுகள் நிறைய மாத்திக்கணும். உணவு ஆகாத உணவுகளை, நமக்கு ஒத்துக்காத உணவுகளை எடுத்துக்க கூடாது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, பசிக்கு உணவுங்கிறது ஒரு பக்கம் இருக்க, நமக்கு ஆரோக்கியம், ஆரோக்கியம்னா ரெண்டுலேயுமே பேலன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம ரெண்டுன்னு சொல்ல 3 கூட சொல்லலாம். உடம்புல வந்து நோய் அணுகாம பாதுகாத்துக்கிறது ஒண்ணு, மனைவியை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக ஒண்ணு, ஓடி ஆடி உழைக்கிறதுக்காக ஒண்ணு. இப்படி 3 சமாச்சாரம் இருக்கு. இந்த 3 சமாச்சாரத்தையும் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் கோவிந்தராஜ் மேடம். கோவிந்தராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். நான் உங்களை கோவிந்த் கூப்பிடலாமா? சொல்லுங்க கோவிந்த், எங்க இருந்து பேசுறீங்க? என்ன, வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஆ, சரிங்க சொல்லுங்க, உங்க பிரச்சனை சொல்லுங்க. என்னோட மனைவி கூட உடலுறவு கொள்ளும் போது எனக்கு சீக்கிரம் விந்து சந்தோஷப்படுத்த முடியலன்னு ரொம்ப கோவப்படுறாங்க. ரொம்ப கோவப்படுறாங்களா? சரி, உங்களுக்கு வந்து வயசு என்ன ஆகுது? 36 மேடம். 36. கல்யாணம் ஆக எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? கல்யாணம் ஆயிட்டு 13 வருஷம் ஆகுது மேடம். 13 வருஷம் ஆகுது. சரி, உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம் போன்ற ஏதாவது தீய பழக்கங்கள் இருக்கா? சரி, இப்ப இந்த 1 வருஷ காலமாதான் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காங்க? ஓகே, அதாவது ட்ரிங்க்ஸ் விட்ட பிறகுதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு? ஆமா மேடம். அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடும் போது கூட எப்படியாச்சும் கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ரென்தா இருக்கும், நல்லா உடம்பு நல்லா இருந்துச்சு. கல்யாணம் இப்ப ட்ரிங்க்ஸ் விட்டதுல இருந்து சுத்தமா என்னங்கறத கேப்போம். சொல்லுங்க டாக்டர். பொதுவா இது மாதிரி நிறைய பேருடைய எய்ம் என்னன்னா,
ட்ரிங்க் பண்ணால் நீண்ட நேரம் போகம் பண்ணலாம், அலுப்பு தெரியாது, டயர்ட்னஸ் தெரியாது அப்படின்ட்டு இது ஆரம்பத்தில் இதில் டச் வைப்பாங்க. அதில் கொஞ்சம் இவங்களுக்கு எதிர்பார்க்குற ரிசல்ட்டும் கிடைக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லாமே சுத்தமாக அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஆமாம், ஒரு பெண்ணுக்கிட்ட போகிறதுக்கு ஒரு தகுதி இல்லாதவங்களாக ஆகிடுவாங்க அந்த ட்ரிங்க் பழக்கத்தால். அது நூற்றுக்கு நூறு உண்மை. அதில் என்னன்னா என்னைக்காவது ஒரு ஜாலி சந்தோஷத்துக்கு ட்ரிங்க் பண்ணுறதே தவறுன்னு நாங்கள் சொல்கிறோம். உடல் உறவு செய்யும் போதெல்லாம் இதை வச்சுக்கோங்கும் போது அது கண்டிப்பாக பாதிக்கத்தான் செய்யும். இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீர்முள்ளி விதைன்னு ஒரு பொடியாகவும் கிடைக்கும், இல்லை அதை வாங்கி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நீர்முள்ளி விதையையும் முருங்கை விதையையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேனில் மத்திச்சு சாப்பிட்லாம். பாலில் சாப்பிட்டா அது கொஞ்சமாக பால் ஊற்றி குடிச்சிடணும். ஃபுல்லாக பாலில் போட்டோன்னா அப்படியே தெரிஞ்சு உருண்டையாக வந்து சாப்பிட முடியாது. கொஞ்சமாக பால் ஊற்றி குடிச்சிட வேண்டியது. இது ரெண்டையும் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா விந்து கட்டும். விந்து கட்டினாலே அந்த டேஸ்ட்டு இதில் கிடைச்சிரும். உடம்பு நல்லா ஆரோக்கியம், ட்ரிங்க் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அது இதில் கிடைக்கும். அதனால் இதை மற்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஐடியா என்னென்னா, ட்ரிங்க் பண்ணுனா இதில் நல்லா ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு யாரும் நினைச்சுக்க வேணாம். ஃப்யூச்சர் பாலாயிடும். ஓகே, எனிவேஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ட்ரிங்க் பண்ணும்போது வந்து நல்லா இருந்தது, இப்போ நல்லா இல்லைன்னு சொல்லி தயவு செஞ்சு மறுபடியும் வந்து அந்த ஒரு பழக்கத்துக்கு போயிடாதீங்க. டாக்டர் சொன்ன அட்வைசஸ்லாம் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக வந்து நீங்கள் உடல் உறவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சிவரஞ்சினி. சிவரஞ்சினி, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சிவரஞ்சினி, எங்கேருந்து பேசுகிறீங்க? கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சுமா? குழந்தைகள் பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த உணர்வு வரமாட்டேனது அப்படின்னு சொல்றதுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே சரியா வந்துடும். ஒண்ணு, இதில் அவங்க கணவருக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, மனைவியை ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்களோட அழகா ரசிச்சு அவங்கள பேசிக்கிட்டு இருந்து அதுக்கு மேல புற வேலைகளில் சரச சல்லாபங்களில் ஈடுபட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கும் அதனுடைய விருப்பம் வந்துடும். என்னதான் வந்து மனைவி எப்ப பேசினாலும் நீங்க கேக்குற ஆளா இருந்தாலும் சரி, கட்டலுக்கு போனா நீங்க பேசுற ஆளா மாறிடணும். கொஞ்சம் அப்படியே வந்து மனைவிய அன்பால வந்து நனைய வைக்கணும். அதுல அவங்க அப்படியே நடுங்கி உங்களை வந்து அணைச்சுப்பாங்க. ஓகேங்களா? சோ வந்து இதுதான் பெஸ்ட் டிப்ஸ். இது நிச்சயமா வந்து இவங்களுக்கு உண்டான டிப்ஸ் இல்ல, அவங்க கணவருக்கு உண்டான டிப்ஸ் எடுத்துக்கோங்க. சோ நிச்சயமா நீங்க ரொம்ப ஜாலியா உங்க லைஃபை வந்து லீட் பண்ணலாம். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களை பேச சொல்லுங்க. என்னுடைய பேர் குமார் மேம். சொல்லுங்க குமார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கேன் குமார். ஓகே மேம், எனக்கு ஒரு டவுட் மேம். சரி, கேக்கலாம், சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் 1 இயர் ஆகுது மேம். சரிங்க. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 டைம் மேக்ஸிமம் 5 டைம் கூட செக் பண்ணிருக்கேன். பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ வந்து ஒரு ஒரு டைம் தான் பண்ண முடியுது. ஓகே, அதுக்கு மேல பண்ணா ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. சார்ஜ் இறங்கிச்சா? ஆமா. ஓகே, திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு சொன்னீங்க? 1.5 இயர்ஸ் ஆகுது. 1.5 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, குழந்தைகள் உண்டா? ஒரு பையன் இருக்காங்க. ஒரு பையன் இருக்காங்க. சரிங்க, இப்போ வந்து ஒரு டைம் வச்சுக்கிறதே வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு டைம்னே டைம் அதிக டைம் எடுக்க முடியுமா? அதிக டைம் எடுக்க முடியாதுங்க. சீக்கிரமா விந்து வெளிய எடுத்துமா? சரிங்க சரிங்க. உங்களுக்கு வந்து ஒரு டவுட் மேம், தாராளமா கேக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. சொல்லுங்க மேம். உங்களுக்கு வந்து மது பழக்கம் ஏதாவது இருக்கா?
அதெல்லாம் எதுவும் இல்ல மேம். ஓகே, பிபி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுவும் எதுவும் இல்ல மேம். சுகர்? சுகரும் இல்ல மேம். ஓகே, ஒபிசிட்டியும் கிடையாது இல்லையா உங்களுக்கு? இல்ல மேம். ஓகே ஃபைன், அடுத்த கேள்வி கேளுங்க. அதே மாதிரி வந்து அவங்கள திருப்தி பண்றதுக்கோசரம் அவங்களுடைய ஆர்கன் வந்து சுவைக்கிறதுனால, உறுப்பம் வந்து சுவைக்கிறதுனால ஹெச்ஐவி மாதிரி ஏதாவது வருமா? ஓகே, அதையும் வந்து டாக்டர் கிட்ட கேட்போம். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? வேற டவுட் மேம், அதிக நேரம் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? ஓகே, சிக்ஸரா அடிக்கணும்னு நினைக்கிறாரு இவரு, அதுவும் ரொம்ப நேரம் கழிச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் டாக்டர் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாரு. மனைவியை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆர்வம் எல்லாமே இருக்கு. அதனுடைய தாக்கம் என்ன ஆயிப்போச்சுன்னா, ஆரம்பத்திலேயே நாலு முறை செய்வேன், அஞ்சு முறை செய்வேன். இது எல்லா ஆண்களுக்கும் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, இந்த யோசனை இது மாதிரி பழக்கத்தை முதல்ல மாத்தணும். என்ன இப்போ ஒரு வருஷம் ஆறு மாசம் சந்தோஷமா இருந்துட்டா போதும், அதுக்கு மேல எப்படி வேணாலும் என்ன ஆனாலும் சரிங்கிறதுக்கு என்னமோ சொன்ன மாதிரி கிணத்த தண்ணீரைலாம் கொண்டு போகாதுமாங்க. நம்ம மனைவி நம்ம இது லைஃப் ஃபுல்லாக அவங்கள சந்தோஷப்படுத்தணும், நமக்கு அந்த சந்தோஷம் வேணும் அப்படின் போது இவங்க மெயின் என்னன்னா ஒரு லிமிட்டு. ஒரு பெண்ணை ஒரு முறை எண்டுகோஸ் பண்ணாலே அவங்க சந்தோஷமா அடைஞ்சிருவாங்க. இல்லைன்னா இன்னொரு இந்த மேரேஜ் ஆன புதுசில் டூ டைம்ஸ், ஒன் ஆர் டூ டைம்ஸ் இருக்கலாம். இதை விட்டுட்டு நாலு முறை அஞ்சு முறை பண்ணும்போது இது பாதிக்கத்தான் செய்யும். இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இதே அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. நிறைய எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாலும் கூட அவருக்கு அது பத்தாது. முறையாக ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை போய் கொஞ்சம் பூஸ்ட். நாங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் எப்படின்னா, நல்லா இருக்கிறவங்க மீண்டும் பள்ளத்து நோக்கி போகாத பாதுகாப்பாக இருக்குமே தவிர அதுவே தீர்வு ஆகாது. அதனால முதல்ல இவர் செக்ஸாலஜி மருத்துவர், ஏன்னா வயசு சின்ன வயசு, ஒன்றரை வருஷம் தான் ஆயிருக்கு. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டா இருந்தானா அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படும். அதெல்லாம் இது பண்ண உடனே ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை சந்திச்சு இமிடியட்டா என்ன பண்ணணும், அதுக்கு மேல அவர் கரெக்ட் பண்ணி விட்டாருன்னா அதை குறையாத பார்த்துக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. என்ன, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, நெல்லிக்காய், எக்கச்சக்கமா இருக்கு, அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். தெரிஞ்சுக்கலாம். அதனால இமிடியட்டா அவர் இது பண்ணி ஒன்றரை வருஷம் ரொம்ப கம்மி, இப்பவே அந்த பாதிப்பு வரக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது. நிச்சயமா வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் தொடர்ந்து. இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நேயர்களுக்காக வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க, அதுக்காக வந்து நேயர்கள் சார்பில் நன்றி சொல்லி ஆகணும். நன்றி டாக்டர். என்ன நேரத்தில் இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது, அட் தி சேம் டைம் கொஞ்சம் கலகலனும் போச்சு இல்லையா? ஸோ இதே போல் நாளை உங்கள் அனைவரையும் ஐடிவியின் அந்தரங்கம் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கிரிஜஸ்ரீ. பை பாய். அண்ட் கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க மேம். என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே, மதி மதி சொல்லுங்க. தாராளமா கேக்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. என்ன மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 மந்த் ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?